Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பத்தி கவலைப்பட தேவையே இல்ல. லக்கேஜ மறந்து மாத்தி எங்கேயும் எடுத்துட்டு போயிடாதப்பா. ஷாம் ரூம் மேல இருக்கு. ஐயோ கடவுளே, இவ அளப்பற தாங்க முடியலையே. நறுக்குன உச்சந்தலையில கல்ல போடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஏண்டா அம்மாவை இப்படி முறைக்கிற? நீ கட்டுக்க போற பொண்ணோட லக்கேஜ் தானே எடுத்துட்டு போற. வெக்கப்படாம போ. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணாதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்புறம் இந்த பிசிக்ஸ், ஜுவாலஜி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அது ஜுவாலஜி இல்ல, கெமிஸ்ட்ரி. எல்லா அறிவியல் தானே. நீ சுமார். சரி, நீ சீக்கிரம் போ. பாவம் என் மருமக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போய் அவகிட்ட லக்கேஜ் கொடு. போடா. சூர்யா தி கிரேட் காணுமே. மிஸ்டர் சூர்யா தி கிரேட், ஒன் மினிட். இப்படி போட்டுட்டு போனா எப்படி பாஸ்? வேற என்ன பண்ணணும்? எல்லா பொருளையும் கபோர்ட்ல எடுத்து வைங்க பாஸ். என்னது? இல்லனா நீ என்னவும் பெட்டு கீழே மறைச்சு வச்சது எல்லாத்தையும் பாட்டுக்கிட்ட சொல்லிடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? உனக்கு அப்படியா தோணுது? உன் திமிரான பார்வை, உன் திமிரான பேச்சு, இத ரெண்டையும் பார்த்தா வேற எப்படி தோணும்? ஓகே, அப்படியே இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணதாவே இருக்கட்டும். முடிஞ்சதா இல்ல வேற வேலை ஏதாவது வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு, பட் இப்ப வேண்டாம். ஒரு சின்ன வேலை, அதுக்கு போய் சொத்தையே எழுதி வாங்கின மாதிரி பாக்குறிய. ஐ ஹேட் யூ. தேங்க்ஸ், தேங்க்ஸ் அ லாட். He
இவ்ளோ இன்னசென்ட்டா எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்றியே. ஏ மொத்த நிம்மதியும் உன்னால தான தொலைஞ்சது. வாட்? நதிங். எதையாவது தொலைச்சிட்டியா? No. No problem. ஏதாவது தொலைஞ்சிருந்தா, I mean, பணம் ஏதாவது தொலைஞ்சிருந்தா, சொல்லுங்க, கொடுத்துடலாம். மிஸ்டர் சூர்யா தி கிரேட். என்ன? சாப்பிட ஏதாவது அனுப்ப முடியுமா? சூடா ஏதாவது கொடுத்தா பரவாயில்லையா? ஓகே. எங்க வந்து நிக்கிறான்? இதுக்கு பேர் தான் கொட்டுக்கா. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கு. ஓ மை காட், பாட்டி மாமாவுக்கு ஒரு பொண்ணு கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண கூட சொல்லி தரலையா? பேப்பர்ல உங்க விளம்பரம் பாத்தங்க. சொல்லுங்க மேடம், மாப்பிள்ள யாருக்கு? உங்களுக்கா? இந்தியால தேடணுமா இல்ல வெளிநாட்டுல தேடணுமா? யோ, கல்யாணம் எனக்கு இல்ல, என் பொண்ணுக்கு. ஓ அப்படியா? அந்த உள்நாடு வெளிநாடு மாப்பிள்ள போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. ஐயோ மேடம், இது மேட்ரிமோனி ஆபீஸ், நாங்க உங்க வீட்டுக்கு வரமாட்டோம், நீங்க தான் எங்க ஆபீஸ்க்கு வரணும். வந்து உங்க பொண்ணோட போட்டோ டீடைல்ஸ் அட்வான்ஸ் பண்ண 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உடனே எங்க எம்டி உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள தேட ஆரம்பிச்சிருவாரு. வெறும் 500 ரூபாய் தானா? உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? சென்னையில மேடம். நேரா பஸ் புடிச்சு நாளை காலையில உங்க எம்டியே வேலூருக்கு வர சொல்லுங்க. ஐயோ மேடம், எங்க எம்டி அங்கெல்லாம் வரமாட்டாரு. நீங்க 500 ரூபாய் தானே கேட்டீங்க, நான் 5000 ரூபாய் தரேன். உங்க எம்டி கிட்ட சொல்லுங்க, நாளை காலையில பொழுது அவருக்கு எங்க வீட்டுல தான் விடியணும். அட்ரஸ் மேடம்? வேலூர் பூவரசம் பட்டுக்கு வந்து சூரியவம்ச வீடு எங்கன்னு கேளுங்க, மாவட்டமே உங்களுக்கு அட்ரஸ் சொல்லும். ராஜே, அவசரப்படுற நீ? அவசரமா? நான் அவசரப்படுறனா? பொண்ணு வயசுக்கு வந்த அடுத்த நாளே பெத்த அம்மா அப்பா எல்லாம் கால சுடு தண்ணி ஊத்திட்ட மாதிரி அவசர அவசரமா மாப்பிள பாக்குறாங்க. நாம இருக்கிற நிலைமைக்கு நாம அந்த சுடு தண்ணிலே நிக்கணும். அதுக்கு இல்ல, அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம இப்ப மாப்பிள்ளைய தானே பாக்குறோம், முதல்ல அத பாப்போம். பொண்ணு பாக்க வரும்போது எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். எனக்கு என்னமோ யார்கிட்டயும் சொல்லாம கல்யாணத்தையும் பண்ணி முடிச்சு அனுப்பிச்சிடலாம்னு கூட தோணுது. என்ன பேசுற நீ? என்னமோ இந்த குடும்பத்துல எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க. உங்க தங்கச்சி இங்கிலீஷ் காரனா தானே எடுத்துட்டு ஓடுனா? நாமலாம் என்ன நின்னு ஆசீர்வாதமா பண்ணோம்? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற நீ? என்ன வரம் தானே பாக்குற, பாத்து தொலை போ. அம்மா, என்னடி அது? பழம்மா. இப்படி கண்டதையும் தின்னு வெயிட் போடு. வரவன் போறவெல்லாம் உன் பொண்ணுக்கு ஒரு 40 வயசு இருக்குமான்னு கேக்கட்டும். இன்னும் கல்யாணமே ஆகலையேன்னு அம்மா அப்பா இப்படி பொலம்பி பொலம்பி சாகுறாங்களேன்னு உனக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா இப்படி கண்டதையும் தின்ன தோண மாடி உனக்கு? நான் பழம் எடுத்துட்டு வந்ததே எனக்கு இல்லம்மா, உனக்கு. ஏ, அதையும் நீயே தின்ன. ராஜு, எதுக்கு இப்படி எரிஞ்சு விட? நீ வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இவதானே இழுத்து போட்டு செய்யறா? வர வர சரியா கூட சாப்பிடுறதல்ல. இப்படி நொறுக்கு தேனி தின்னா சோறு எப்படி இறங்கும்? இத பாரு, பொம்பளைங்க உடம்பு பெருக்கறதே இந்த மாதிரி நொறுக்கு தேனி திங்கறதுனாலதான். நான் இத ஒரு புத்தகத்துல படிச்சேன். இங்க பாரு பத்மா, இந்த வீட்டுல நீ இனிமே என்ன சாப்பிடணும் எப்ப சாப்பிடணும்ங்கறது எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன கேட்காம நீ சாப்பாட்டுல கையெடுத்து வச்ச, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ, இப்படி பொலம்பி பொலம்பியே நான் பத்திய கறியா ஆக போறேன்டி. அம்மா உன்ன சுமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாமா? அதான் உன் ஆரோக்கியத்தை விட உன் கல்யாணம் தான் முக்கியம்னு தோணுது அவளுக்கு. என்ன நடக்குதுன்னு பாப்போம்.
நாட் பேட். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.